உங்களுக்கு காலையில 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை செய்யற வேலை போர் அடிச்சிருச்சா? வேலை இல்லாம வீட்டுல விட்டத்தை பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? ஓய்வு நேரத்துல வேலை செஞ்சு லட்சங்கள்ல சம்பாதிக்கணுமா? நாங்க உங்களுக்கு அருமையான ஐடியா ஒன்று சொல்ல போறோம். அப்படி என்ன ஐடியா அப்படின்னு கேக்குறீங்களா? அதுதான் டெய்லரிங் பிசினஸ். வெறும் 10,000 முதலீட்டுல ஒவ்வொரு மாசமும் 15 முதல் 20,000 வரை சம்பாதிக்கலாம். திறமை மட்டும் போதும், இந்த வேலை ஈஸியா துவங்கலாம். உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் ஆண்டுக்கு 2,02,645 கோடி மதிப்பிலான ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்படுது. இந்தியாவில் ஆண்டுக்கு 10,38,200 கோடி மதிப்பிலான ஆடைகள் பயன்படுத்தப்படுது. நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே வருவதனால ஆடைகளுக்கான தேவையும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தையல் தொழில் டவுன் ஆக வாய்ப்பே இல்லை. ஏன்னா உலகத்தோட 7வது பெரிய தொழில் இந்த தையல் பிசினஸ் தான். நீங்க வீட்டிலேருந்தே சொந்தமா தொழில் தொடங்கலாம். நீங்க தையல் கற்க ஆர்வமா இருக்கீங்களா? உங்களுக்கு யாரு சொல்லி தர போறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சில பேர்கிட்ட கேட்டோ இன்டர்நெட்ல சில வீடியோக்களை பார்த்தோ இந்த தொழிலை துவங்கினா நஷ்டம் ஆயிடுவீங்க. உங்களுக்காகவே ஃப்ரீடம் ஆப்டையும் முழுசா ஆராய்ச்சி பண்ணி தையல் அடிப்படை குறித்து ஒரு கோர்ஸை உருவாக்கியிருக்காங்க. இந்த தையல் தொழிலை பல ஆண்டாக நடத்திட்டு வரும் இர்ஃபான், ஸ்னேகா ஆகிய ரெண்டு பேரும் நமக்கு தையல் கோர்ஸ் அடிப்படைகளை குறித்து விரிவான தகவல்களை இந்த கோர்ஸில் தரப்போகிறாங்க. அப்படி இந்த கோர்ஸில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்க போகிறீங்க தெரியுமா? தையல் தொழில் அடிப்படைகள், ஆண்களுக்கான தையல் தொழிலை எவ்வாறு தொடங்குவது, வெற்றி தரும் பெண்கள் தையல் தொழிலை எவ்வாறு தொடங்குவது, இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதனால கவனமாக இந்த கோர்ஸை முழுமையாக பாருங்கள். கோர்ஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீடம் ஆப்லேருந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 1 கோடிக்கும் அதிகமாக வாடிக்கையாளர்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஆப் மார்க்கெட் பிளேஸில் உங்கள் தயாரிப்புகளை விற்கவும் முடியும். வெற்றிகரமான தையல் தொழில் நீங்களும் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ உடனடியாக ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸை முழுமையாக பார்த்துட்டு அதுக்கான சரியான வழிமுறைகளை நீங்களும் கற்றுக்கோங்க.